முதல் கட்ட போராட்டத்திலேயே முதலாளி காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அவருக்கு மரியாதை இல்ல. எடுத்த எடுப்பிலேயே நாம ஜெயிச்சிட்டா நமக்கு மதிப்பு இல்ல. அதனால நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் தான். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நாங்க உண்ணாவிரதம் தானே இருக்கிறோம். வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்ல, பப்ளிக்கா இருந்தாதான் எஃபெக்ட். ஆனா அத யார் இருக்கிறது? ஏனுங்க தலைவரே, கார்ல் மார்க்ஸ் இருக்க சொல்றதே அறிவு கட்ட முண்டா. அவர் லண்டன்ல எல்லாம் இருக்காரு, இங்க எப்படி வர முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. எனக்கு எதுல உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு அவன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவனை நான் மகன் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. நான் இருக்கேன். வெரி குட், எல்லாரும் கையை தட்டுங்கப்பா. நான் நினைச்சதை விட நீங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்க. தலைவரா வரப்போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தகுதியே கிடைக்கும். நான் வரேங்க. எங்க கிளம்பிட்டீங்க? நாளையில இருந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கே ஒரு புடி பிடிச்சாதானே? இப்பவே நம்ம போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அது எப்படிங்க? அப்பாவை எதிர்த்து பிள்ளையே உண்ணாவிரதம் இருந்தா வெற்றி நமக்குத்தானே. நீ எதை எதையோ நினைக்கிற. நான் இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன பட்னி போடுறதுக்கு? என்ன சொல்ற? பின்ன என்ன? நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு அங்க பட்னி கிடந்தா நான் மட்டும் வீட்டுல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? பேசாத. காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரே சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா உண்ணாவிரதம் தான். எங்க அப்பா கோபக்காரன் உனக்கு தெரியும். என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சுக்கிறாருன்னு தெரியுமா? நான் தும்பனாவே அவர் தூங்கவே மாட்டாருடி. நான் பட்னியா இருந்தா அவர் சும்மா இருப்பார. நாளைக்கு காலையில ஃபேக்டரி வாசல்ல நான் உண்ணா வரது இருப்பேன். எங்க அப்பா சர்ன்னு கார்ல வருவார். எனக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. கண்ணா, நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடப்பா. வா வீட்டுக்கு போறேன். வா அப்பா. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தலைவர் பக்கரிக்கை, தலைவர் பக்கரிக்கை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, பக்கரிக்கை. அசைச்சுக்க முடியாது. ஆலமரம் அதுவா சாஞ்சாதான் உண்டு. சாஞ்சாலும் நாணல் மேலதான் விழும். யார் நாணல்? நீ. நான் சிங்கி போயிடுவேன், பாதிப்பு உனக்கு தான். அதை மறந்துடாத. ஜாகிரத. ஒடியா ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை.
பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும். சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை, பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் மிஸ்ஸஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி, இட்ஸ் ஆல் ரைட். இதுவும் என் மிஸ்டேக் தான். இந்த விஷயத்திலையும் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். மிஸ் பத்மாவதி, மிஸ் பத்மாவதி, நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க மட்டும்தான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. தொழிலாளர் பிரச்சனை உட்படத்தான், அதனாலதான் என் வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு அவ்வளவு கேவலமானவை இல்ல. நான் இங்க வந்தது தொழிலாளர்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை பத்தி பேசுறதுக்காக தான். என் வாழ்க்கையா? அப்படி ஒண்ணு எனக்கு இல்லையே. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு. போதும் போதும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கிற காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ மிஸ் பத்மாவதி, தேங்க்யூ. இறந்த காலத்தை பத்தி மெகல் காலத்துல பேச வேண்டாம். நீங்க எங்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசலாம். அது இங்க இல்ல, என் ஆபீஸ்ல. பட் My decision is final. அதை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என்ன, அப்படி யாரும் எனக்கு இல்லையே. நேத்து லேபர் ஆபீசரும் எம்டியும் பேசினதை பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியறதா தெரியல. அது முடியற வரைக்கும் நாமளும் உண்ணாவிரதத்தை நிறுத்தவே போறது இல்ல. யோ, உண்ணாவிரதம் இருக்குது நானு. என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீயே பேசிட்டு இருந்தா? ஏய், என்ன சொல்றா? நான் எந்திரிக்கணும்னா இவங்களை கேட்கணுமா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு கட்டவனே? நீ இவங்க பேச்ச கட்டுக்கிட்டு இங்க உண்ணாவிரதம் இருக்கிற, அங்க உன் பொண்டாட்டி உண்ணாவிரதம் இருந்து இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுறா. எப்பமும் இப்பதான் நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வரேன். வாங்க வாங்க. பாதியில போறதுக்கு யூனியன் அலோ பண்ணாது பிரதர். இப்ப நான் போய் அவன் என் பொண்டாட்டி ஹாஸ்பிடல். அது உன் குடும்ப விஷயம். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். அப்படி சொன்னா எப்படி பிரதர்? கையடா, எடா கைய. இத்தனை பேர் குடும்பங்களை பட்டி போட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறோம். இது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காம ஊசி மருந்து மாத்திரம் டயலாக் பேசிக்கிற. முதல்ல யூனியன் தான் என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சு. அவனுக்கு யூனியன் நல்லா அர்த்தம் தெரியும்பா. அதனாலதான் அவன் தலைவனாவே இருக்கான், மத்தவங்களை தொண்டர்களாவே வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிடல் போக வேணாம்.
அவங்கிட்ட சொல்லிடு நான் முடிவு எடுத்தா எடுத்துக்கிட்டா. நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். காதல விடல, நான் முடிவு எடுத்தா எடுத்துக்கிட்டா. இந்த மாதிரி நிலைமையில போய் தானே ஆகணும். கண்ணன் இங்க வந்து உன கூப்பிட்டானா? அவன் மராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்கா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கண்ணன் தான் இங்க வரணும், உன கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே, நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். முதலாளி மட்டும் இல்லை, அப்பா தாத்தா எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டாவது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கைய விட்டு போயிடுச்சு. இந்த பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கல என்ன, அது பெரிய தப்புங்க. நோ, நான் செய்யறது கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க, அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகள் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல, ஆனா அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.